மனித உடலில் உள்ள செரிமான மண்டலத்தின் மிக முக்கியமான ஒரு உறுப்பு கணயம் ஆகும். உடலில் ஒரே நேரத்தில் செரிமான நீர் மற்றும் ஹார்மோன்களை சுரக்கும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படும் ஒரே உறுப்பு கணயம் ஆகும். கணயம்தான் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் இன்சுலின் போன்றவற்றை உற்பத்தி செய்கின்றன. ஒருவரின் கணயம் பாதிக்கப்படுவதற்கு பித்தப்பை கல் உள்ளிட்ட பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் மது மற்றும் புகைப்பழக்கம் ஆகும். மேலும் கிருமி தொற்று, பித்தப்பை கற்கள், விபத்தினால் வயிற்றில் காயம் உண்டாவது, சில வகை மருந்துகள் அளிக்கும் பக்க விளைவுகள், கணயத்தில் உருவாகும் நீர்க்கட்டி, மரபியல் காரணங்கள், விசக்கடி போன்ற காரணங்களால் கணயம் பாதிப்படைந்து நோய் உண்டாகிறது. மேலும் நோய் தொற்று போன்ற காரணங்களால் கணயமானது வீக்கமடைவதை கணய அழற்சி என்கிறார்கள். கணயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உடனடி பாதிப்பு அல்லது நீண்ட நாள் பாதிப்பு என பிரிக்கிறார்கள். சாதாரண பாதிப்புகளுக்கு மருந்து மாத்திரைகள் மூலம் சரி செய்ய முடியும். மிக மோசமான நிலையில் கணயம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கும். ஒருவருக்கு கணயம் பாதிப்படைந்துள்ளது என்பதற்கான ஒரு முக்கிய அறிகுறி மஞ்சள் காமாலை ஆகும். ஒருவருக்கு மஞ்சள் காமாலை இருந்தால் அது சாதாரணமான மஞ்சள் காமாலையா அல்லது கணயம் பாதிப்படைந்ததன் காரணமாக உருவான மஞ்சள் காமாலையா என மருத்துவர்கள் பரிசோதனை செய்து கண்டுபிடிக்கிறார்கள். கணயம் பாதிப்படைந்துள்ளது என்பதற்கான இன்னும் சில அறிகுறிகளை பார்க்கலாம். கணயம் பாதிக்கப்பட்டவருக்கு வயிற்று வலி இருக்கும். வயிற்று வலியால் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டும். வயிற்றில் இருக்கும் வலியானது இடுப்பு பகுதிக்கு பரவும். இதனால் அவர் நிமிந்து உட்கார்ந்தால் வலி இருக்கும். இதன் காரணமாக அவருக்கு குனிந்து உட்கார்ந்திருப்பது வசதியாக தோன்றும். சிலருக்கு அவரது தொப்புளை சுற்றி வலி இருக்கலாம். கணயம் பாதிப்படைந்தவருக்கு அதிகமான பித்தத்தால் அவருக்கு மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் வாந்தி இருக்கும். மேலும் அவருக்கு அடிக்கடி காய்ச்சல் வரலாம். வயிறு உப்புசமாக இருக்கும். பாதிக்கப்பட்டவருக்கு ஏப்பம், வாயு வெளியேறாது. பாதிக்கப்பட்டவர் தனது உடல் எடையை குறைக்க முயற்சிக்காமலேயே அவரது உடல் எடையானது கூடும். மேலும் பாதிக்கப்பட்டவருக்கு எண்ணெய் பசையுடன் நாற்றத்துடன் மலம் வெளியேறும். இந்த அறிகுறி கொண்டவர்கள் குறிப்பாக மேல் வயிற்றில் வலி வந்தால் அந்த வலியானது தீவிரமாகும் வரை காத்திருக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்கள் நலந்தரும் வீடியோக்குள் வர வேண்டுமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.